ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். தெரிஞ்சதை சொல்கிறோம். இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறது ஜீவன் பிரமாண் லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு ஜீவன் பிரமாண் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் வரும், ஜீவன் பிரமாண் டாட் ஜிஓவி டாட் இன் அது வரும். அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் கெட்டிஎஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளைண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பிசி மொபைல் ஆஃபீஸஸ் இது வந்து மூணு அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது பிசிக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பிசியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களோட மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கேப்ஸா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் ஓஎஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது மொபைலுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படிங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் ஓஎஸ் கொடுக்குறோம். விண்டோஸ் ஓஎஸ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் ஹேஸ் பீன் சென்ட் டு யுவர் இமெயில் ஐடி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து டவுன்லோட் லிங்க் வந்து போயிடும். ஸோ நம்ம மெயிலுக்கு போயிட்டு அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மெயில் செக் பண்ண போகிறோம். ஓகே, மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்து நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அதில் வந்து இந்த டவுன்லோட் லிங்க் அப்படி இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். நமக்கு இப்போது ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை வந்து எக்ஸ்ட்ரா கால் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த இஎக்ஸி ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வந்து ரன்அட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயிரும். செட்டப் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டு யூ ஹாவ் மோர்போ டிவைஸ், எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அதோட மோர்போ டிவைஸோட டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது தேவையில்லை. ஆல்ரெடி என்னோடதில் வந்து மோர்போ டிவைஸ் வந்து இருக்குது, டிரைவர் இருக்குது. ஸோ நம்ம அது கொடுக்க தேவையில்லை, யார் வேணுமோ அவங்க கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்மளோட டெஸ்க்டாப்புக்கு வந்தோம் அப்படின்னா அதோடய ஷார்ட்கட் வந்து அங்கே இருக்கும். இப்போ நாம் எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்து சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பயோமெட்ரிக் டிவைஸ் ரெடி ஆனோன்னே இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். அலோவ் மேக் த பிசி கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு நம்மளோட ஆதார் நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ரேட்டர் அத்தன்டிகேஷன் தான் கேட்கும். இங்கே வந்து நீங்கள் பென்ஷனர் டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாது. ஆப்ரேட்டர்னால் நம்மளோட சிஎஸ்சி வச்சுருக்கவங்க, இல்லை வந்து ப்ரௌசிங் சென்டர் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுக்கவங்க, யார் வேணாலும் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார் நம்பர் தான், ஆதார் நம்பர் மொபைல் இமெயில் இது வந்து கொடுக்கணும். மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் இமெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். நீங்கள் அதை கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா வரும். நம்ம இப்போ ஆதார் நம்பர் போட போகிறோம். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து நமக்கு ஓடிபி வரும். மொபைல் நம்பர் இல்லைன்னா நம்மளோட இமெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பர் இல்லைனா மெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஆப்ரேட்டர் நேம் கேட்கும். நம்மளோட ஆதார் கார்டில் உள்ள நேம் வந்து இதில் கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு டிக்ளரேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் ஃபிங்கர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டிவைஸ் வந்து ரெட் லைட் எரியும். ஸோ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டர் அத்தன்டிக்கேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இனி யாருக்கு வேணாலும் நம்ம பென்ஷனர் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா பென்ஷனர் அத்தன்டிக்கேஷன். நீங்கள் வந்து யாருக்கு வந்து லைஃப் டைம் சர்டிஃபிகேட் எடுக்க போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃபிங்கர், அதே மாதிரி ஸ்கேன் ஃபிங்கர் கேட்கும். ஸ்கேன் ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட் அவங்க வச்சாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் டைம் சர்டிஃபிகேட் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ஓகே ஆயிரும். அதில் டைரெக்டாக நீங்கள் ப்ரிண்ட்டு கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் வருது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்கள், பல பயனுள்ள வீடியோக்கள் வர இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.